மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 16ஆம் தேதி கட்சியின் அமைப்பு ரீதியிலான மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் ஏபிஎஸ் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் காயத்ரி. வணக்கம் காயத்ரி, அதிமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக கௌதமி, தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் வரும் 16ஆம் தேதி அமைப்பு ரீதியான மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக மின் கட்டணத்தையோ பேருந்து கட்டணத்தையோ பால் விலையையோ உயர்த்த மாட்டோம் என்ற ஒரு பொய்யான வாக்குறுதிகளை அளித்து புறவாசல் வழியாக ஆட்சி அமர்ந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி திமுக எதிர்கட்சி வரிசையில் இருந்தபோது மின்கட்டண உயர்வுக்கு அதிமுக அரசு எந்த விதமான முயற்சியும் எடுக்காத போதே மின் கட்டணத்தை உயர்த்தி விடுவார்கள் என்ற ஒரு பொய்யான பரப்புரையை ஏற்படுத்தி அதற்கு எதிராக தமிழகம் எங்கும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து திமுக இன்றைய ஆளுங்கட்சியாக வந்த பிறகு மக்கள் நலனை மறந்து இது போன்ற ஒரு மின்கட்டண உயர்வை அமல்படுத்தி இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இந்நிலையில் அது மட்டுமின்றி திமுக இது போன்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதே போன்ற மின் கட்டண உயர்வை கண்டித்தும் மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ள மக்களை பெரும் துன்பத்திற்கு ஆளாக்கியுள்ள திமுக அரசை கண்டித்து அறிவிக்கப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் அதிமுகவின் கழகத்தின் சார்பில் அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் செப்டம்பர் 16ஆம் தேதி காலை 10:30 மாம்பழம் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக மக்கள் நலனை முன்வைத்து கழகத்தின் சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சம்பந்தப்பட்ட மாவட்டத்தை சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதே போன்று உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள் என அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என இடைக்கால பொதுச் செயலாளர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். எனவே தமிழகத்தில் உள்ள தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் வரும் 16ஆம் தேதி ஆர்ப்பாட்டங்கள் அறிவித்துள்ள நிலையில் ஏற்கனவே 16ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டங்கள் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த பொதுக்கூட்டங்களானது வரும் 22ஆம் தேதி நடைபெறும் என்றும் இந்த பொதுக்கூட்டங்களை ஒத்தி வைப்பதாகவும் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறார். கௌதமி, புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.